மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள், எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக, அதனோடு தொடர்பு பட்ட சில தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். ஏனெனில் எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாட பரீட்சை வினாத்தாளிலே மிகவும் கடினமான பகுதி என்று மாணவர்களால் கருதப்படுகின்றது இந்த பகுதி ஒன்றாக, அதாவது இந்த பல்தேர்வு வினாக்களாக காணப்படுது. அப்ப அதற்கு நாங்கள் எப்படி மிகவும் பொருத்தமான விடையினை தெரிவு செய்து எங்களுடைய புள்ளிகளை அதிகரிக்கலாம் என்பது தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி கேட்கப்படுகின்றது அரசியல் என்பது தொடர்பாக. அப்ப அரசியல் என்பது தொடர்பாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறான்னு சொன்னால், அது முதலாவது பாடத்தினை மையப்படுத்தியதாக இருக்கு. அதாவது அரசறிவியலினுடைய தோற்றம், ஆய்வு மற்றும் அதனுடைய அணுகுமுறைகள் என்ற தலைப்பிலே இந்த வினாவினை முன்வைக்கின்றார்கள். அப்ப அரசியல் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, அரசியல் என்பதற்கு ஒரு முழுமையான வரவிலக்கணம் இல்லை. எனினும் அரசியல் என்பதை நாங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேசத்தினை ஆட்சி புரிதல், தேசத்தை ஆட்சி புரிவதைத்தான் நாங்கள் அரசியல் என்று சுருக்கமாகவும் எளிமையாகவும் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இந்த அரசியலானது தன்னகத்தே இரண்டு கருத்துக்களை அல்லது இரண்டு கருத்தியல்களை உள்ளடக்கி இருக்கின்றது. ஒன்று அரசு, அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்பட்ட விடயமாக அரசியல் காணப்படுது. இரண்டாவது, அரசியல் ஒரு சமூக பயன்பாடாக இருக்கு. அப்ப இந்த அரசியல் ஒரு சமூக பயன்பாடு. அப்ப ஏன் அரசியல் ஒரு சமூக பயன்பாடு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அரசியல் வெறுமனை ஆட்சியாளர்களோடையோ அரசியல்வாதிகளோடையோ மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, அது அனைவருக்குமே பொதுவானது. பிரஜைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அரசியலிலே பங்கு பெற்றுகின்றோம். உதாரணமாக வாக்களிக்கின்றோம், தேர்தல் செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றோம், போராட்டங்கள் எதிர்ப்பு இயக்கங்களிலே பங்கு பெற்றுகின்றோம், அரசியல் நிறுவனங்களிலே அங்கத்துவம் வருகின்றோம். இதன் ஊடாக நாங்கள் அரசியலிலே பங்கு பெற்றுகின்றோம். அந்த வகையிலே அரசியல் என்றது பரந்துபட்டது. வெறுமனே வாக்களிப்பது மாத்திரம் அரசியல் அல்ல, தேர்தல் செயற்பாடுகளிலே ஈடுபடுவது மாத்திரம் அரசியல் அல்ல, அரசியலானது பரந்துபட்ட ஒரு விடயமாக காணப்படுது. இந்த அரசியலை விளையாட்டு என்று சொல்லுகின்றார்கள். இந்த விளையாட்டு இரண்டு வழிகளிலே விளையாடப்படுகின்றது. ஒன்று ஜனநாயக வழிமுறையினூடாக விளையாடப்படும், இரண்டாவது புரட்சிகர அல்லது போராட்ட வழிகளினூடாக இந்த அரசியல் என்ற விளையாட்டானது விளையாடப்படுகின்றது. அப்ப இங்கே விடைக்களை நாங்கள் போவோம். முதலாவது சொல்லியிருக்கிறார்கள், அரசியல் என்பது தேர்தல் செயன்முறையோடு வரையறுக்கப்பட்டதாக காணப்படுது. வெறுமனே தேர்தல் செயற்பாடுகளை மாத்திரம்தான் நாங்கள் அரசியல் என்று சொல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள். இது பொருத்தமா இல்லை? எங்களுடைய அரசியலிலே தேர்தல் இடம்பெறும், ஆனால் தேர்தல் செயன்முறையோடு அரசியல் வரையறுக்கப்பட்டதா அல்லது மட்டுப்படுத்தப்பட்டதா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை. ஆகவே இந்த விடையானது பிழையானதாக அமையப்போது. இரண்டாவது, அரசாங்க பரப்போடு மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒரு போராட்டமாகும். அரசாங்க செயற்பாடுகளில் ஈடுபடுவதை மாத்திரம்தான் நாங்கள் அரசியல் என்று சொல்லுவோம். வெறுமனே சட்டங்களை உருவாக்குவதும் நடைமுறைப்படுத்துவதும் நீதி வழங்குகிறது, அதாவது அரசாங்கத்தினுடைய பணிகள் மாத்திரம்தான் அரசியல் என்று அழைக்கப்படுமாண்டு கேட்டால் அல்ல. அரசியல் என்றது ஏற்கனவே சொன்னது போல பரந்துபட்டதாக காணப்படுது. மூன்றாவது, சமூக விஞ்ஞானங்களோடு அண்மை காலத்திலே தான் இணைந்தது. எங்களுடைய அரசியல் சமூக விஞ்ஞான பாடங்களோடு அண்மை காலத்திலே தான் இணைந்ததாண்டு கேட்டால் இல்லை. மனிதன் பிறந்த காலத்திலே இருந்தே அரசியல் என்றது காணப்படுது. அண்மை காலத்திலே இணைந்த ஒரு விடயம் அல்ல. நான்காவது, அரசு மற்றும் சமூகத்துக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு விசேடமான தொடர்பு என்று சொல்கின்றார்கள். இந்த அரசியலானது அரசிற்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாக காணப்படுதுன்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த கூற்று, நான்காவது கூற்று என்றது பொருத்தப்படையதாக இருக்கு. ஐந்தாவது, பொதுத்துறை நிர்வாகத்தோடு வரையறுக்கப்பட்டது. நாட்டை நிர்வாகம் செய்வது மாத்திரம்தான் அரசியல் ஆண்டு கேட்டால் அல்ல. அரசியல் என்றது
ஏற்கனவே சொன்னது போல பறந்து பட்டதாக இருக்கு. அரசியலுக்கு எந்த ஒரு மட்டுப்பாடோ வரையறைகளோ இல்லை. அப்ப இதிலே அரசியல் என்பதோடு மிகவும் பொருத்தமான கூற்றை நாங்கள் பார்க்கின்ற போது, அரசு மற்றும் சமூகத்துக்கிடையிலே நிலவுகின்ற ஒரு அதிகார தொடர்பு என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். அவை பலர் செய்கின்ற தவறு என்னென்று சொன்னால், இதிலே கோடுவார்கள். இந்த நான்காவது விடை பொருத்தம் என்று சொன்னால் நான்காவது விடையிலே கோடு போடுவார்கள். ஆனால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. நீங்கள் நான்காவது விடை சரியானதாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த புள்ளி கோட்டிலே இடுகின்ற போது மாத்திரம்தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதை நீங்கள் நினைவிலே கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அரசியல் கருத்தியலினுடைய பணியாவது, அவங்களுடைய அரசியல் கருத்தியல் தொடர்பாக ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னால், அது அலகு ஐந்தாவது பாடத்தினை மையப்படுத்தியதாக இருக்கு. அதாவது அரசியலிலே உள்ளடக்கப்படுகின்ற உபத்துறைகள் என்ற தலைப்பிலே இந்த வினாவினை முன்வைக்கின்றார்கள். அவங்களுடைய அரசியலிலே உள்ளடக்கப்படுகின்ற உபதுறைகளில் ஒன்றுதான் பிள்ளைகள் அரசியல் கருத்தியல். அப்ப அரசியல் கருத்தியல் என்றால் என்ன சொன்னால், ஒருவர் அல்லது பலரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களினுடைய ஒரு தொகுதியாகத்தான் அரசியல் கருத்தியல்கள் இருக்கு. உதாரணமாக அந்த அரசியல் கருத்தியல் ஒரு சிந்தனையாளர் சொல்லியிருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட சிந்தனையாளர்களாக சொல்லப்பட்டிருக்கலாம். உதாரணமாக தாராண்மைவாதத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரூசோ சொல்லியிருப்பேர், ஜோன் லோக் சொல்லியிருப்பேர், அதே போல தோமஸ் கோப்ஸ் என்று பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் இந்த தாராண்மைவாதம் என்ற அரசியல் கருத்தியல்கள் தொடர்பாக வரவிலக்கணப்படுத்தி இருப்பார்கள். அந்த வகையிலே இந்த அரசியல் கருத்தியலுடைய வகிபாகம் என்னென்று சொன்னால், ஒரு அரசியல் கருவொன்றை சூழ மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவது காணப்படுது. இந்த சமூகத்தினுடைய அரசியல் செயற்பாடுகளை சீர்படுத்துவது காணப்படுது. மக்களையும் அரசியலையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு தொகுதியாக, ஒரு பாலமாகத்தான் இந்த அரசியல் கருத்தியல் என்றது அமையப்போது. அப்ப இந்த அரசியல் கருத்தியலுடைய பிரதான பணி ஜாது என்றதை நாங்கள் தெரிவு செய்ய போறோம். முதலாவது, மக்களினுடைய நலன்களில் இருந்து விடுபடுவதற்கு அரசாங்கத்திற்கு துணை புரிகின்றது. மக்களினுடைய நலன்களை புறக்கணித்து தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு வழிகாட்டுவதா இந்த அரசியல் கருத்தியல் என்று சொன்னால் இல்லை. இது அரசியல் கருத்தியலுக்கு பொருத்தமற்றது. என்னென்னு சொன்னால், அரசியல் கருத்தியலுடைய பணி அரசாங்கத்தை மக்களுக்கு சேவை செய்ய தூண்டுவதுதான் அரசியல் கருத்தியலுடைய பணியை தவிர, மக்களினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுவதை இந்த அரசியல் கருத்தியல்கள் விரும்புவதில்லை. இரண்டாவது, தேர்தல் செயல்முறைகளில் இருந்து சுயாதீனமாக நிற்பதற்கு பொதுமக்களை தூண்டுகின்றது. இந்த தேர்தல் செயற்பாடுகளில் இருந்து மக்களை சுயாதீனமாக தனித்து வச்சிருப்பதற்கு இந்த அரசியல் கருத்தியல் தூண்டுகின்றதாண்டு கேட்டால் இல்லை. பிரசைகளை தேர்தல் களங்களில் இணைக்கின்றது. தேர்தலிலே செயலூக்கத்துடன் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த அரசியல் கருத்தியல் என்றது எதிர்பார்க்கின்றது. ஆகவே இரண்டாவது விடை என்றது பிழையானதாக அமையப்போது. மூன்றாவது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கருவொன்றை சூழ மக்களை ஒன்று திரட்டுகின்றது. ஒரு அரசியல் கருவொன்றை சூழ மக்களை ஒன்று திரட்டுவது, நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்துகின்ற போது சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு, என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கருத்தியலை சூழ மக்களை ஒன்று திரட்டுவது தான் பிள்ளைகள் அரசியல் கருத்தியலுடைய பிரதான பணியாக இருக்கு. நான்காவது, பிரசைகளுக்கு பகுத்தறிவினை வழங்குகின்றது. பிரசைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதையா அரசியல் கருத்தியல் சொல்லித்தரும் என்று சொன்ன அல்ல, அது வேறு விடயங்களாகத்தான் இருக்க போகுது. இங்கே பகுத்தறிவுன்றது போதிக்கப்படாது. ஐந்தாவது, மதங்களை வளர்க்கின்றது. அரசியல் கருத்தியல்கள் மதங்களை வளர்க்கின்றதாண்டு கேட்டால் இல்லை. எந்த ஒரு அரசியல் கருத்தியலும் மதங்களை வளர்ப்பது அல்ல, அது மதனுடைய நோக்கமும் அது அல்ல. அது சமூகத்தினுடைய அரசியல் செயற்பாடுகளை ஊக்குவிப்பதே தவிர மதங்களை வளர்ப்பது அரசியல் கருத்தியலுக்குரிய நோக்கம் அல்ல. அப்ப இந்த அரசியல் கருத்தியலுடைய பிரதான பணி என்னென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கருவொன்றை சூழ மக்களை ஒன்று திரட்டுவதை நாங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, அரசு என்பது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படும். அப்ப அரசு தொடர்பாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றாங்கள் என்று சொன்னால், அது அழகு மூன்றாவது பாடத்தினை மையப்படுத்தியதாக இருக்கு. அப்ப அரசு உங்களுடைய சமூகத்திலே பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கலாம் இல்லையா. ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, அரசியல் கட்சிகள் இருக்கின்றது, நீதிமன்றங்கள் இருக்கின்றது, பாராளுமன்றம் என்று ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன.
இந்த அமைப்புகளிலே ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக, சமூகத்திலே காணப்படுகின்ற நிறுவனங்களிலே ஒரு மேலான அமைப்பாக இது காணப்படுது என்று சொன்னால், இந்த அரசு என்பது காணப்படுது. பொதுமக்களினுடைய பொது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு சமூக ஸ்தாபனம் தான் பிள்ளைகள் அரசாக காணப்படுது. அப்ப உங்களுக்கு தெரியுமா, அரசு எப்போ தோற்றம் பெற்றது அல்லது எப்படி தோற்றம் பெற்றது என்று யாருக்குமே தெரியாது. அரசு எப்படி தோற்றம் பெற்றிருக்கின்றலாம் என்று சொல்லி சில கோட்பாடுகள் சொல்லப்படுது. உதாரணமாக தெய்வீக வடிவுரிமை கோட்பாடாக இருக்கலாம், படிமுறை வளர்ச்சி கோட்பாடாக இருக்கலாம், சமூக ஒப்பந்தவாத கோட்பாடாக இருக்கலாம், மார்க்சியவாத கோட்பாடாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவர் விளக்கம் தருவார்கள் இந்த அரசினுடைய தோற்றம் பெற்று. அப்ப இந்த அரசினுடைய அரசு என்ற தலைப்போடு மிகவும் பொருத்தமான விடையினை நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம். முதலாவது சொல்கின்றார்கள், அரசும் அரசாங்கமும் சமனானது, அரசும் அரசாங்கம் ஒன்றுதான் என்று இந்த முதலாவது கூற்று சொல்லுகின்றது. இல்லை, அரசு வேறு, அரசாங்கம் வேறு. அரசினுடைய ஒரு மூலக்கூறாகத்தான் அரசாங்கம் இருக்கின்றே தவிர அரசும் அரசாங்கமும் ஒன்று அல்ல. ஆனால் பொதுவிலே பார்க்கின்ற போது அதனை பலர் ஒன்றாகவே கருதுகிறார்கள். ஆகவே ஆனால் இந்த பிழையாக இருக்க, அரசும் அரசாங்கமும் ஒன்று அல்ல என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த முதலாவது விடையினை நாங்கள் தவறு என்று நினைக்கலாம். இரண்டாவது கூற்று, பிரசிகள் இல்லாத ஒரு சமூக நிறுவனம், அரசிற்கு பிரசிகள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அல்ல, அரசு ஒன்றிற்கு பிரசைகள் நிச்சயமாக இருப்பார்கள். அரசு ஒன்றினுடைய உறுப்பினர்களைத்தான் நாங்கள் பிரசைகள் என்று சொல்லுவோம். அப்ப பிரசைகள் இல்லாத ஒரு சமூக நிறுவனமா அரசு என்று கேட்டால் அல்ல. ஆகவே இந்த இரண்டாவது விடையானது பிழையானதாக அமையப்போகுது. மூன்றாவது, நீண்ட வரலாறு இல்லாத ஒரு சமூக தோற்றமாகும், அரசு நேற்று அல்லது ஒரு சில நாட்களுக்கு முதல் தான் தோற்றம் பெற்றதா? அல்ல, அரசு என்பதற்கு ஒரு நீண்டதொரு வரலாறு இருக்கின்றது. அரசு எப்போது தோற்றம் பெற்றது என்பதை கூட அறிய முடியாததற்கான ஒரு காரணம், அரசு ஒரு நீண்டகால வரலாற்றை கொண்டதாக இருக்கு. ஆகவே இவர்கள் சொல்லுவது போல நீண்ட வரலாறு இல்லாத ஒரு சமூக தோற்றப்பாடு என்று கேட்டால் அல்ல. ஆகவே இந்த மூன்றாவது விடை பிழையானதாக அமையப்போது. நான்காவது, பூகோளமயமாக்கத்தினாலே பலம் பெற்றொரு ஸ்தாபனமாக இருக்கு பூகோளமயமாக்கம். அதை நாங்கள் உலகமயமாக்கம் என்று சொல்லுவோம். என்ன, அப்ப இந்த உலகமயமாக்கம் சமூக, அரசியல், பொருளாதார, புவியியல் என்று சகல துறைகளிலுமே பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த பூகோளமயமாக்கம் அரசின் மீதும் தாக்கம் செலுத்தியிருக்கு. இந்த பூகோளமயமாக்கத்தினாலே அரசினுடைய எல்லைகள் அர்த்தம் இல்லாமல் போகின்றது. இனம் என்பதற்கான முக்கியத்துவம் இல்லாமல் போகின்றது. இறைமை அதிகாரம் என்பது சவாலுக்குட்படுத்தப்படுது. உலக மூலதனம் தனியார் மயப்படுத்தப்படுது. அரசுகளினுடைய பலம் குறைந்து அரசுகள் பலவீனமான ஒரு அமைப்பாக மாறி வருகின்றது. ஆனால் இவர்கள் சொல்லுகின்றார்கள், பூகோளமயமாக்கத்தினாலே பலம் பெற்ற ஒரு அரசியல் ஸ்தாபனமாக அரசு காணப்படுதல். ஆகவே இந்த நான்காவது விடையும் பிழையானதாக இருக்கு. ஐந்தாவது, சமூகத்தில் உள்ள அரசியல் அதிகாரங்களினுடைய ஒரு ஐக்கியமாக இருக்கு. இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற நிறுவனங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துகின்ற ஒரு அமைப்பாக அரசு காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஐந்தாவது விடைதான் இந்த மூன்றாவது வினா, அதாவது அரசு என்பது என்ற தலைப்போடு பொருத்தப்பாடுடையதாக காணப்படும். சமூகத்தில் உள்ள அரசியல் ஸ்தாபனங்களுடைய ஒரு ஐக்கியமாக இருக்கு. ஏன் நாங்கள் அதற்கு நாங்கள் உடன்படுகின்றோம்? ஏன் ஒரு அரசானது ஒரு ஐக்கிய ஸ்தாபனமாக இருக்குது என்று சொன்னால், அரசினுடைய அனுமதியோட தான் இந்த சமூகத்திலே எந்த ஒரு நிறுவனமும் இயங்க முடியும். புரியுதா? இந்த சமூகத்தில் இந்த ஒரு அரசு ஒன்றினுடைய எல்லை பரப்புகள் ஒரு நிறுவனம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜாரி அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த அரசு தான் அனுமதி கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த அரசு என்பதோடு பொருத்தமான ஒரு குற்றாக ஐந்தாவது விடை அமையப் போகின்றது. அடுத்த, அரசாங்கம் என்பது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அரசாங்கம் என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள். அரசும் அரசாங்கம் ஒன்று அல்ல என்றது உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக தெரியும். அப்ப அரசாங்கம் என்றால் என்ன என்று சொன்னால், அரசொன்றினுடைய அரசியல் ரீதியான அங்கங்களில் ஒன்றாகத்தான் இந்த அரசாங்கம் காணப்படுது. அரசினுடைய பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு முகவர் நிறுவனமாக அரசாங்கம் காணப்படுது. இந்த அரசாங்கம் தன்னகத்தே சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்று மூத்துறைகளை உள்ளடக்கியதாக இந்த அரசாங்கம் காணப்படுது. அரசாங்கம் காலத்திற்கும்
தேவைக்கு மேற்ப மக்களாலே தெரிவு செய்யப்படும். உதாரணமாக ஏ தலைமையிலான அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்தால் அது அடுத்த காலத்திலே மக்களினுடைய அபிப்பிராயத்துக்கேற்ப அந்த அரசாங்கம் மாற்றம் அடைகின்ற ஒரு நிறுவனமாக, ஒரு குறிப்பிட்ட சிலரை மாத்திரமே உள்ளடக்கிய ஒரு நிறுவனமாகத்தான் இந்த அரசாங்கம் என்பது அமையப்போது. அப்ப இந்த அரசாங்கம் என்பதோடு மிகவும் பொருத்தமான கூற்றினை எங்களை தெரிவு செய்கிறவா. முதலாவது சொல்கின்றார்கள், அரசுக்கு வழிவாரியாக நிலவுகின்ற ஒரு ஸ்தாபனமாம், அரசுக்கு வழியிலேதான் அரசாங்கம் இருக்குமாண்டு கேட்டால் அல்ல, அரசுக்கு வழிவாரியாக நிலவுகின்ற ஒரு அரசியல் ஸ்தாபனம் அரசாங்கம் அல்ல. இந்த கூற்று எண்ணத்தோடு பொருத்தமானதாக இருக்கு. அரசுக்கு வழியிலே காணப்படுகின்ற ஒரு சமூக பிறப்பென்ற இந்த கூற்று எந்த நிறுவனத்தோடு பொருத்தமானதாக இருக்குதுன்னு சொன்னால் சிவில் சமூகத்தோடு தான் பொருத்தமாக இருக்குதே தவிர அரசாங்கத்தோடு அல்ல. இரண்டாவது, சமூகத்திலே நிலவுகின்ற ஒரு உயர்தன்மை பொருந்திய நிறுவனமாக காணப்படுது, சமூகத்திலே காணப்படுகின்ற அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக அரசாங்கம் காணப்படுது என்று சொல்கிறார்கள். அப்படியா? அல்ல, சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு உயர் நிறுவனம் அரசே தவிர அரசாங்கம் அல்ல. ஆகவே இரண்டாவது விடையும் பிழையாக அமையப்போது. மூன்றாவது, ஜனநாயக ரீதியாக குறிப்பிட்ட காலத்திற்கு தெரிவு செய்யப்படும் இந்த அரசாங்கம் என்பது ஜனநாயக ரீதியாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தெரிவு செய்யப்படும் என்று சொல்கிறார்கள். இந்த விடைதான் பொருத்தம். என்ன தெரியும் உங்களுக்கு, தேர்தல்களின் போது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசாங்கமானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு தெரிவு செய்யப்படுவார்கள். ஆகவே இந்த மூன்றாவது கூற்றுத்தான் பொருத்தமானதாக இருக்கு. அடுத்த விடைகளையும் பார்த்துச்சு நாங்கள் தீர்மானிப்போம். நான்காவது சொல்கின்றார்கள், ஒரு நிறைவேற்றுத்துறை இல்லாமலும் அரசாங்கம் செயலாற்றலாமா? அல்ல, ஒரு நிறைவேற்றுத்துறை என்றது மஸ்ட், கட்டாயமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு நிறைவேற்றுத்துறை என்றது அவசியமானதாக இருக்கு. ஆகவே இந்த நான்காவது கூற்று பிழையாக அமையப்போது. ஐந்தாவது, தொடர்ச்சியான எதிர்ப்பினை கொண்ட ஒரு மாற்ற முடியாத ஒரு நிறுவனமாக அரசாங்கம் இருக்குதுன்னு சொல்கின்றார்கள். அல்ல, அரசாங்கம் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப மாற்றம் அடையும், தொடர்ச்சியான நிலைப்பு என்பது அரசாங்கத்திற்கு இருக்காது. அப்ப இதனோடு தொடர்புபட்ட கூற்று எதென்று சொன்னால், ஐந்தாவதோடு தொடர்புபட்ட கூற்று அல்லது ஐந்தாவது தொடர்புபட்ட அரசியல் நிறுவனம் என்று சொன்னால் நீங்கள் அரசைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர அரசாங்கத்தை அல்ல. அப்ப இந்த அரசாங்கம் என்பதோடு மிகவும் பொருத்தமான கூற்று என்று சொன்னால் இந்த ஜனநாயக ரீதியாக குறிப்பிட்ட காலம் ஒன்றுக்கு தெரிவு செய்யப்படும் என்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, மார்க்சியவாதத்திற்கு ஏற்ப அல்லது மார்க்சியவாதத்தை நாங்கள் சமவுடைமைவாதம் என்று சொல்லுவோம். அதாவது தாராண்மைவாதத்திற்கு எதிராகவும் மாற்றீடாகவும் தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் தான் இந்த மார்க்சியவாதம். எல்லாருமே சமனானவர்கள், இந்த முதலாளி தொழிலாளி ஏழை பணக்கார் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, இந்த சமூகங்களுக்கிடையிலே வர்க்க வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு அரசியல் கருத்தியலாகத்தான் இந்த மார்க்சியவாதம் இருக்கின்றது. இந்த முதலாளிகள் தொழிலாளிகளினுடைய உழைப்புகளை சுரண்டி வாழ்கின்றார்கள். ஆகவே தொழிலாளர் வகுப்பு முதலாளிகளுக்கு எதிராக புரட்சி எனும் ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்சியவாதம் உங்களுக்கு சொல்லித்தருது. அப்ப உங்களுக்கு மார்க்சியவாதம் என்ற உடனே ஞாபகத்திலே வருகின்றது இந்த கார்ல் மார்க்ஸ் என்ற சிந்தனையாளர். இந்த கார்ல் மார்க்ஸ் என்ற சிந்தனையாளர்கள் ஞாபகத்தில் வரலாம், லெனின் போன்ற சிந்தனையாளர்கள், பேட்ரிக் ஏங்கல்ஸ் என்பவர்கள் இந்த மார்க்சியவாத சிந்தனையாளர்களாக இருக்கிறார். அப்ப இந்த சமூகத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகத்திலே பல்வேறுபட்ட புரட்சிகள் நடைபெற்றிருக்கின்றது. சமவுடைமையை வேண்டி உலகத்திலே பல்வேறுபட்ட புரட்சிகள் நடைபெற்றிருக்கு. உதாரணமாக சீன புரட்சியாக இருக்கலாம், ரஷ்ய புரட்சியாக இருக்கலாம், கியூபா புரட்சிகளாக இருக்கலாம். அதன் அடிப்படையிலே இந்த மார்க்சியவாதத்தோடு தொடர்புபட்ட கூற்று எது என்பதை நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம். முதலாவது சொல்லப்படுது, அரசானது ஒரு வர்க்க நலன் பேணுகின்ற கருவியாக இருக்கு. இந்த தொழிலாளர்களை அடக்கி ஆள்வதற்கு முதலாளிகள் அரசு என்ற கருவியை பயன்படுத்துகின்றார்கள் என்பதைத்தான் முதலாவது கூற்று சொல்லுகின்றது. ஜா, இந்த விடைதான் பொருத்தப்பாடுடையதாக இருக்க போது. அரசு என்பது ஒரு அரசானது வர்க்க நலன் பேணுகின்ற கருவியாக, ஒரு வர்க்க ஆதிக்கத்தினுடைய ஒரு கருவியாக இருக்கின்றது என்பதைத்தான் மார்க்சியவாதம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது.
இரண்டாவது சொல்கின்றது, தாராளவாதமானது சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது. தாராண்மைவாதம் என்ற ஒரு அரசியல் கருத்தியல் எங்களுடைய சமூகங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு துணையாக இருக்கின்றது என்று மார்க்சியவாதிகள் சொல்லியிருப்பார்கள் என்று கேட்டால், அல்ல, அது சொன்னவர்கள் தாராளவாதிகளாக இருப்பார்கள். மார்க்சியவாதிகள் தாராளவாதம் தொடர்பாக கருத்துரை வழங்கியிருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் மார்க்சியவாதம் தாராளவாதத்திற்கு எதிரானதாகவும் மாற்றீடானதாகவும் தான் காணப்படுது. மூன்றாவது, முதலாளித்துவ பொருளாதார முறையே சிறந்தது, அதாவது லாபத்தை அடிப்படையாக கொண்டு நடைபெறுவதுதான் முதலாளித்துவ பொருளாதார முறை. அப்ப இந்த முதலாளித்துவ பொருளாதார முறை தான் சிறந்தது என்று மார்க்சியவாதிகள் சொல்லியிருப்பாங்களா? அல்ல, அது சொன்னது யாருன்னு சொன்னால் தாராளவாதிகள். தாராண்மை பொருளாதாரம் அல்லது முதலாளித்துவ பொருளாதாரத்தை முன்வைப்பது தாராளவாதிகளே தவிர மார்க்சியவாதிகள் அல்ல. நான்காவது, வர்க்க வேறுபாடு சமூகத்தினுடைய பொது நன்மைக்கு அவசியம் என்று இந்த மார்க்சியவாதிகள் சொல்லியிருப்பினமா? அல்ல. இந்த வர்க்க வேறுபாடு, முதலாளி தொழிலாளி பணக்கார நிலை என்ற இந்த வர்க்க வேறுபாடானது சமூகத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு இழுசக்தியாகத்தான் காணப்படுமே தவிர சமூகத்தினுடைய பொது நன்மைக்கு அவசியம் இல்லை என்றுதான் இவங்கள் சொல்லியிருப்பாங்களே தவிர, இவங்கள் சொன்னது போல வர்க்க வேறுபாடானது சமூகத்தினுடைய பொது நன்மைக்கு அவசியம் என்று மார்க்சியவாதிகள் கூறியிருக்க மாட்டார்கள். ஐந்தாவது, பாட்டாளி வர்க்க புரட்சிக்கான தீர்வு நலன்புரி அரசாம், இந்த தொழிலாளர் வகுப்புக்கான புரட்சிக்கான தீர்வாக நலன்புரி அரசை சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த விடையும் பிழையாக அமையப்போது. அப்போ இந்த மார்க்சியவாதத்தோடு மிகவும் பொருத்தமான கூற்று எதென்று சொன்னால், அரசானது வர்க்க ஆதிக்கத்தினுடைய ஒரு கருவியாக காணப்படுது என்பதை நீங்கள் கூற வேண்டும். அடுத்தது, அரசியல் விஞ்ஞானத்திற்கு ஓர் அணுகுமுறை என்ற வகையிலே பெண்ணியல்வாதம் ஏன் முக்கியத்துவம் பெறுது? அவங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பிலே பல்வேறுபட்ட ஆய்வுகள் நடைபெறுகின்றது. அந்த ஆய்வுகளை செய்வதற்கான வழிமுறைகளைத்தான் நாங்கள் அணுகுமுறை என்று சொல்லுவோம். அதிலே பல்வேறுபட்ட அணுகுமுறைகள் இருக்கின்றது. தத்துவார்த்த அணுகுமுறை, ஒப்பீட்டு அணுகுமுறை, பன்மைத்துவவாத அணுகுமுறை, அரசியல் பொருளாதார அணுகுமுறை, பெண்ணியல்வாத அணுகுமுறை, சமூகவியல் அணுகுமுறை என்று ஏராளமான அணுகுமுறைகள் காணப்படுது. இந்த அணுகுமுறைகளிலே பெண்ணியல்வாதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் அணுகுமுறையாக மாறியிருக்கு. அதற்கான காரணம் என்ன என்றதை எங்களை சொல்ல சொல்லுறாங்கள். அவங்களுக்கு தெரியும் பெண்ணியல்வாத அணுகுமுறை என்ன சொல்லுகின்றது, ஏன் பெண்கள் அரசியலே புறம் தள்ளப்படுகிறார்கள், அந்த ஒரு அரசியலான தொடர்ந்தும் ஆண்களுக்குரிய துறைகளாகத்தானே இருக்கு, அதில் பெண்கள் பங்கு பெற்றுவது மிக மிக குறைவானதாக இருக்கு, பால்நிலை சமத்துவத்தை வலியுறுத்த வேண்டும், ஆணும் பெண்ணும் சமன்தானே என்று சொல்வதுதான் பிள்ளைகள் இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறையாக இருக்கு. அப்ப இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறையோடு மிகவும் பொருத்தமான கூற்றை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம். முதலாக சொல்லுகின்றார்கள், பெண்ணியல்வாதமாம் அரசு பயிற்சி அதற்குரிய கோட்பாடு ஒன்று இல்லாம இருக்காம். பெண்ணியல்வாத அணுகுமுறையிலேயாம் அரசு பயிற்சி அதற்குரிய ஒரு கோட்பாடு இல்லாமல் இருக்கின்றது தான் ஒரு பெண்ணியல்வாத அணுகுமுறை ஒரு முக்கியத்துவம் பெறதுக்கு காரணமாண்டு கேட்டால் அல்ல. இரண்டாவது, அதில் பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் இருக்கின்றார்கள். பெண்ணியல்வாத அணுகுமுறையிலே பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்ட அல்ல, ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள். அதே போல இந்த கூற்றுக்கும் அவன் கேட்ட கேள்விகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்ன, அதில் பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் இருக்கிறதால தான் அது ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது என்று சொன்னால், அதிலே தத்துவார்த்த அணுகுமுறையிலே பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். பெண்ணியல்வாத அணுகுமுறையை விட தத்துவார்த்த அணுகுமுறையை பல்வேறுபட்ட சிந்தனையாளர் கையாண்டிருக்கின்றார்களே. ஆகவே இந்த இரண்டாவது கூற்றென்றது பொருத்தமில்லை. மூன்றாவது, பால்நிலை சமத்துவத்திற்காக போராடுவதை வலியுறுத்துகின்றது. ஆணும் பெண்ணும் சமனானவர்கள், இரண்டு பேருமே நிகரானவர்கள் என்று இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறை என்றது போராடுவதாலே தான் அரசியலிலே ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு அரசியல் கருத்தியலாக பெண்ணியல்வாதம் என்றது மாற்றப்பட்டிருக்கு. நான்காவது கூற்றை பார்ப்போம், அரசியல் பற்றிய அடிப்படை வினாக்களை எழுப்புவது இந்த பெண்ணியல்வாதத்தோடு தொடர்புபட்ட கூற்றாண்டு கேட்டால் அல்ல, இது தத்துவார்த்த அணுகுமுறையோடு தொடர்புபட்ட கூற்றாகத்தான் அமையப்போது.
ஐந்தாவது, அதற்கொரு நீண்டதொரு வரலாறு இருக்காம், பன்னியல்வாதத்திற்கு நீண்டதொரு வரலாறு இருக்காம் என்று சொல்கிறாங்க. அல்ல, பன்னியல்வாதம் என்பது 1970 காலப்பகுதிகளிலே தான் தோற்றம் பெற்றதே தவிர அதற்கொரு நீண்டதொரு வரலாறு இல்லை. உதாரணமாக கிரேக்க காலத்திலே கூட பன்னியல்வாதம் இருக்கவில்லை, அங்கே பெண்ணடிமைத்தனம் தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு பிரசாவுரிமை கிரேக்க காலத்திலே வழங்கப்பட இல்லை. புரியுதா? அப்ப இந்த பன்னியல்வாதத்திற்கு ஒரு நீண்டதொரு வரலாறு என்றது இருக்கின்ற இவர்கள் சொல்கின்றார்கள். அல்ல, பன்னியல்வாதம் என்றது ஒரு குறுகிய கால வரலாற்றை தான் கொண்டிருக்கு. அப்ப இந்த பன்னியல்வாத அணுகுமுறையோடு மிகவும் பொருத்தமான கூற்று என்று சொன்னால் மூன்றாவது கூற்றினை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். பால்நிலை சமத்துவத்திற்காக போராடுவதை வலியுறுத்துகின்றது என்றதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, மோதல் நிலை மாற்றத்தின் மூலம். அப்ப இங்கே மோதல் நிலை மாற்றம் தொடர்பாக ஒரு வினாவினை முன்வைக்கின்றார்கள். அப்ப மோதல் என்றால் என்ன, அல்லது முரண்பாடு என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கு முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட இருவர் அல்லது பலர், சமூகங்கள் அல்லது அரசுகள் அல்லது அரசுகளுக்கு மேற்பட்டவைகளுக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு விசேடமான தொடர்பைத்தான் மோதல் என்று சொல்லுவார்கள். ஒவ்வாத இலக்குகளின் காரணமாகவே மோதல்கள் ஏற்படுகின்றது. அப்ப இந்த மோதலை தீர்ப்பது என்பது ஒரு செயன்முறையாக, ஒரு நீண்டதொரு செயன்முறையாக மோதல் தீர்வு செயன்முறையானது அமைந்திருக்கு. அப்ப இந்த மோதல் தீர்வு செயன்முறையிலே முன்னெச்சரிக்கை செய்தல், முரண்பாட்டை தடுத்தல், முகாமைத்துவம் செய்தல், முரண்பாட்டை நிலை மாற்றம் செய்தல், முரண்பாட்டுக்கு பிறகு சமாதானத்தை கட்டியெழுப்புதல் என்று பல்வேறுபட்ட கட்டங்கள் இருக்கின்றது. இதில் எங்களிடம் கேட்கின்றார்கள், மோதல் நிலை மாற்றம் தொடர்பாக ஒரு நிலையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு மாறுவதைத்தான் நாங்கள் நிலை மாற்றம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த மோதல் நிலை மாற்றமானது நான்கு வழிகளிலே நடைபெறப் போகின்றது. முதலாவது, நிகழ்ச்சி நிரலிலே மாற்றம் ஏற்படும். உதாரணமாக ஒரு பிரச்சனைக்கு ஏ என்ற காரணம் பின்புலமாக இருக்கும். அந்த ஏ என்ற பிரச்சனையால தான் அந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்ச்சி நிரல் என்னது மாறப்போது. உதாரணமாக ஏ என்ற நண்பருக்கும் பி என்ற நண்பருக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது. என்னத்திற்காக? இந்த மாக்கரை அவர் எடுத்து சேரண்டதுக்காக. ஆனால் அந்த நிகழ்ச்சி நிரல் ஒரு கட்டத்தில் என்ன செய்யப்படும், மாற்றப்படும். மாக்கர்ல தொடங்கின பிரச்சனை பிற்காலத்தில் ஒரு தொலைபேசியிலே போய் முடிய போகுது. இதைத்தான் சொல்லுவார்கள் நிகழ்ச்சி நிரலிலே மாற்றம். இரண்டாவது, விதிமுறைகள் மாற்றம். விதிமுறைகள் மாற்றம் என்று சொன்னால் ஆரம்பத்திலே அவர்கள் பேசி, அதாவது வாய்மொழி மூலம் சண்டை பிடித்து கொண்டிருந்தார்கள் அல்லது முரண்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அது ஒரு பிறகு ஒரு காலத்திலே அது ஒரு வன்முறையாக மாறுகின்றது. அதை நாங்கள் சொல்லுவோம் விதிமுறைகளிலே மாற்றம். மூன்றாவது, தரப்புக்கள் நிலை மாற்றம். ஏ என்ற நபரும் பி என்ற நபரும் சண்டை செய்கின்ற போது, சி என்ற நபரும் அதிலே இடையிலே வருகின்ற போது, ஏயும் பியும் இணைந்து சிக்கு எதிராக திரும்பக்கூடிய நிலைமை ஏற்படும். அல்லது ஏக்கும் சீக்குமாக அந்த முரண்பாடு மாற்றம் அடையக்கூடிய நிலைமை காணப்படுது. ஆகவே சொல்லுவாங்க இதை தரப்புக்கள் நிலை மாறுதல். மூன்றாவது இருக்கின்றது, கட்டமைப்பு நிலை. அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்புகள், நிகழ்ச்சி நிரல்கள், நோக்கங்கள், இலக்குகள் அனைத்துமே மாறினால் அதை நாங்கள் கட்டமைப்பு நிலைமாறு கூறுவோம். அப்ப இந்த மோத நிலை மாற்றத்தோடு மிகவும் பொருத்தமான விடையினை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். மோதல் ஒன்றினுடைய ஒரு தரப்பு வெற்றி இங்கே தவிர்க்கப்படும் என்று சொல்கின்றார்கள். அல்ல, இங்கே அப்படி எதுவும் நடக்காது. மோதலுடைய ஒரு தரப்பு வெற்றி தவிர்க்கப்படுவதோ அல்லது இரண்டு தரப்புகளுமே வெற்றி பெறுவதோ அதெல்லாம் இந்த மோதல் நிலை மாற்றம் என்றதிலே நடைபெறாது. இரண்டாவது, மோதலின் பரவல் கட்டுப்படுத்தப்படுமா? இந்த மோதலினுடைய நிலை மாற்றத்திலே மோதல் சிலவள் அதிகரிக்கலாமே தவிர அது கட்டுப்படுத்தப்படாது. மூன்றாவது, மோதல் நீடிப்பு என்பது தவிர்க்கப்படும். மோதல் நீடிப்பு என்பது தவிர்க்கப்படுமா? அல்ல, அது நீடிக்கும். நீடிப்பு என்பது அதிகரிக்கப்படுமே தவிர ஒருபோதும் தவிர்க்கப்படாது. உதாரணமாக ஏயும் பியும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கின்ற போது சி என்றவர் மோதலில் ஈடுபடுகின்ற, அது அந்த மோதலில் இணைந்து கொள்கிறார். திரும்ப டி என்பவர் இணைந்து அதனூடாக மோதல் நீடிக்குமே தவிர மோதல் நீடிப்பு என்பது தவிர்க்கப்படுமான்னு கேட்டால் அல்ல. ஆகவே இந்த மூன்றாவது விடையும் பிழையானதாக அமையப்போது. நான்காவது, மோதல் தீர்வுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது. மோதல் ஒன்றை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இந்த மோதல் நிலை மாற்றத்தில் ஏற்படுமா? அல்லது மோதல் தீர்வு ஊடகங்களிலே தான் மோதல் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமே தவிர மோதல் நிலை மாற்றத்தில் அப்படி எதுவும் ஏற்படாது.
ஐந்தாவது, மோதலினுடைய இயங்கு தன்மை, நோக்கங்கள், நலன்கள் அனைத்துமே மாற்றம் அடையும் என்று சொல்கின்றார்கள். இதுதான் பிள்ளைகள் மோதல் நிலை மாற்றத்தோடு மிகவும் பொருத்தமான கூற்றாக அமையப்போக. மோதல் நிலை மாற்றம் ஒன்றின் ஊடாக மோதலினுடைய இயங்கு தன்மை, நோக்கங்கள், நலன்கள் மாற்றத்திற்கு உள்ளாகின்றன என்ற கூற்றைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, பேச்சுவார்த்தை என்ற எண்ணக்கெருவுக்கு பொருந்தாத பொருத்தமில்லாத கூற்று ஜாது என்று கேட்கின்றார்கள். அப்ப இதுவும் மோதல் தீர்வு செயன்முறை, மோதல் தீர்வு ஊடகங்களை மையப்படுத்தியதாகத்தான் அமைந்திருக்கு. அப்ப இந்த மோதலை தீர்ப்பதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட ஊடகங்களை கருத்தில் கொள்ளுகின்றோம் அல்லது பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக இணக்கப்படுத்துறது, மத்தியஸ்தம் செய்கிறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, சமாதான உடன்படிக்கையொன்றை கைச்சாத்திடுவது என்று நாங்கள் பல்வேறுபட்ட ஊடகங்களை கையாளுகின்றோம். உதாரணமாக இணக்கப்படுத்தலன்னு சொன்னால், நாங்கள் மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெறுவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வழிமுறையாகத்தான் இணக்கப்படுத்தல் அல்லது இணங்க வைத்தல் என்பது காணப்பட்டது. அதே போல மத்தியஸ்தம் செய்தல், உதாரணமாக ஏ என்ற நபருக்கும் பி என்ற நபருக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்படுகின்ற போது சி என்ற ஒரு நபர் தலையிட்டு அந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்கான ஒரு மேற்கொள்கின்ற ஒரு செயல்முறையைத்தான் நீங்கள் மத்தியஸ்தம் என்று சொல்லுவீர்கள். அதே போல ஒரு சமாதான உடன்படிக்கைகள், நாடுகளுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்படுகின்ற போது அங்கே சமாதான உடன்படிக்கை என்றது கைச்சாத்திடப்படும். அதே போலதான் பேச்சுவார்த்தை, நாடுகளுக்கு இடையிலே யுத்தங்கள் நடைபெறுகின்ற போது, முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அங்கே பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தை என்ற எண்ணக்கெருவுக்கு பொருத்தமில்லாத கூற்று, இந்த பேச்சுவார்த்தைக்கு எதிரான கூற்று எது என்று கேட்கிறாங்க. முதலாவது சொல்லப்படுது, மோதலை அதிகரிக்க செய்கின்ற ஒரு பொறிமுறையாக காணப்படுது. மோதல் என்றதை அதிகரிக்க செய்வதுதான் இந்த பேச்சுவார்த்தை என்று சொல்கின்றார்கள் அல்ல. மோதலை குறைக்கின்ற ஒரு செயல்முறை தான் பேச்சுவார்த்தையை தவிர மோதலை அதிகரிப்பது பேச்சுவார்த்தை ஆகாது. ஆகவே இந்த முதலாவது கூற்றுத்தான் பிள்ளைகள் பேச்சுவார்த்தை என்பதோடு பொருந்தாத ஒரு கூற்றாக அமையப்போது. இரண்டாவதை பார்ப்போம், மோதலை முகாமைத்துவப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாக இருக்கு. பேச்சுவார்த்தை என்பது மோதலை முகாமைத்துவம் செய்வதற்கான, மோதலை தீர்ப்பதற்கான ஒரு ஊடகமாக இருக்கு. இந்த இரண்டாவது விடை சரியாக இருக்கு. இரண்டாவது, மூன்றாவது விடை, மோதலோடு தொடர்பான தரப்பினர்களுக்கு இடையிலே ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்வதற்கு துணை புரிகின்றது. இந்த விடையும் பொருத்தம், பேச்சுவார்த்தை என்றதோடு பொருத்தமானதாகத்தான் இருக்கு. அங்கே ஒரு உடன்பாடு ஒன்று ஏற்படுவதற்கு இந்த பேச்சுவார்த்தையானது துணை புரிகின்றது. நான்காவது, மோதலோடு தொடர்பான தரப்பினர்களுக்கு இடையிலே வேறுபாடுகளை குறைக்கின்றது. மோதலோடு ஈடுபடுகின்ற தரப்பினர்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற ஒவ்வாத இலக்குகள் அல்லது வேறுபாடுகளை குறைப்பதாக இந்த பேச்சுவார்த்தை காணப்படுதுன்னு சொல்கின்றார்கள். இந்த விடை சரியானதாகத்தான் இருக்கு. ஐந்தாவது கூற்று, தரப்பினர்களுக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு கலந்துரையாடலாக இருக்கு. தரப்பினர்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற ஒரு கலந்துரையாடல் செயல்முறை தான் பிள்ளைகள் பேச்சுவார்த்தை. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையோடு இறுதி நான்கு விடைகளுமே பொருத்தமாக இருக்கு. ஆனால் எங்களுடைய கேள்வி பொருத்தமில்லாத கூற்றினை தெரிவு செய்க என்று கேட்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தை என்பதோடு பொருத்தமில்லாத ஒரு கூற்று என்று கேட்கின்ற போது, முதலாவது மோதலை அதிகரிக்க செய்கின்ற ஒரு பொறிமுறையாக காணப்படுதென்றதை நாங்கள் தெரிவு செய்வோம். அப்ப இதுவரை நேரமும் நாங்கள் சில பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம், அதனோடு தொடர்புபட்ட தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய பரீட்சையிலே அதிக புள்ளிகள் பெற்று பல்கலைக்கழகத்திற்கு நுழைவு பெற வேண்டும் அல்லது ஒரு உங்களுடைய உயர் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த MCQ பல்தேர்வு வினாக்களிலே அதிக கவனம் செலுத்தி அதிகமாக பயிற்சிகள் கடந்த கால வினாத்தாள்களின் ஊடாக செய்வதின் ஊடாகத்தான் நீங்கள் அதிக பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளலாம். மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே சந்திப்போம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.